1987 ஆண்டு இதே நாள் 11:30 மணி அளவில் சாந்தி தியேட்டர் வழங்கை குழாத வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 18 மணித்தியாரத்துக்குள்ளேயே அந்த நரகாசுர வேட்டியை அவர் நடத்தி முடித்திருந்தார்கள். இத்தகைய 35 ஆண்டுகளுக்கு முதல் போதனா வைத்தியசாலையில் இந்த துயர சம்பவம் நடைபெற்றது. 21 உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் வைத்தியசாலையில் கொல்லப்பட்ட ஒரு அவல சம்பவம் வைத்தியசாலையையும் வைத்திய சமூகத்தையும் ஏனையவர்களையும் மிகவும் கடுமையாக பாதித்தது. இந்த துயர சம்பவத்திலிருந்து அவர்களது உறவினர்களும் ஏனையவர்களும் தொடர்ச்சியாக மனம் வருந்தி வருகின்றார்கள். வைத்தியசாலை என்பது மிகவும் புனிதமான ஒரு பிரதேசம். இந்த வைத்தியசாலை 1850 ஆண்டளவில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு வைத்தியசாலை. பின்னாளில் சிவில் ஹாஸ்பிட்டலாகவும் அதன் பின்னர் பொது வைத்தியசாலையாகவும் பின்னர் போதனா வைத்தியசாலையாகவும் தரமுயர்ந்து நின்று இயங்கி வருகின்றது. இன்று இந்த வைத்தியசாலை 2000 மேற்பட்ட ஊழியர்களோடு தினசரி 1000 சிகிச்சை அளிக்கின்ற ஒரு புனிதமான இடம். இங்கே நோயுற்று அல்லலுற்று பல்வேறு இடர்களோடு வருகின்றவர்கள், குறிப்பாக நோயினால் வாடி வருபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம். இந்த வைத்தியசாலை இன்று மட்டுமல்ல அன்றும் பல இடர்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு இந்த சேவையை செய்து வருகின்றது. குறிப்பாக இத்தகைய 35 வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதியில் போர் நிலவிய காலங்களிலும் அப்போது இருந்த உத்தியோகத்தர்கள் தங்கள் உயிர்களுக்கும் அஞ்சாது இரவு பகலாக கடமையாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சேவையே சேவைக்காக தங்கள் உயிர்களை இத்திரு அதாவது விட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் அக்காலம் போர் நிலவிய காலம் என்பதனால் அவர்கள் வீட்டில் இருந்திருக்க முடியும். அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்து வேலைக்கு வராமல் இருந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் போர் நிலவி சூட்டு சத்தங்கள் செல்வீச்சுக்கள் ஆக்கள் பொதுமக்கள் காணாமல் போதல் அவ்வாறான சூழ்நிலையிலும் அவர்கள் வைத்தியசாலையை நோக்கி வந்திருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு புனிதமான செயல். இத்தகைய 35 வருடங்களுக்கு முதல் மிக கருணையோடு மிகவும் அதாவது கடமை உணர்வோடு தங்கள் உயிர்களையும் உயிர்களுக்கும் பயப்படாது இந்த வைத்தியசாலைக்கு வந்து இந்த கடமையை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்து பார்ப்பதன் மூலம் இந்த வைத்திய சேவை எவ்வளவு புனிதமானது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறான ஒரு புனிதமான சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது துரதிர்ஷ்டவசமாக இவர்களும் பொதுமக்களும் மிகவும் புனித பிரதேசமாகிய இந்த வைத்தியசாலையில் கொல்லப்பட்டது மிகவும் துயரத்துக்குரியது. ஆகவே இந்த துயர நிகழ்வை நாங்கள் வருடந்தோறும் வணக்க நிகழ்வாக வணக்கம் செலுத்தி வருகின்றோம். இங்கே வந்திருக்கிற வைத்திய அதிகாரிகள் வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் இந்த உயிர் நீத்த உறவுகளின் உறவினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய தினம் இந்த வைத்திய சேவைக்காக வீட்டிலிருந்து வந்து இங்கு கடமையின் போது உயிர் நீத்த இந்த நமது வைத்தியசாலை வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தமது அஞ்சலியை செலுத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள் கடமைக்காக அந்த நேரம் நமது மக்களின் துயரை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகுந்த சிரமத்தின் மத்தியில் வேலைக்கு வந்து அவர்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இங்கிருந்து வேலை செய்த பொழுது அவர்கள் கொல்லப்பட்டவர்கள். அவர்களின்
இந்த இப்படியான சேவையை நாங்கள் என்றும் மதிக்க வேண்டும். அந்த மதிப்பினுடன் தான் தொடர்ந்தும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்குரிய இந்த அஞ்சல் நிலையை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களை நினைவு கூறுவது மிகவும் உன்னதமானது. அந்த வகையில் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று கேட்டு அந்த அவர்களின் உறவினர்கள், அவர்களோடு வேலை செய்த ஏனைய சக ஊழியர்கள் பிறகு இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடம் இவர்கள் நினைவு கூறுவதன் மூலம் அவர்களுக்கு நமது நன்றியை நாங்கள் செலுத்துவோம் கூறி விடைபெறுவேன். நன்றி. வைத்தியசாலையில் வேதித்த எங்கள் உறவுகளுக்கு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு அவர்களின் உறவினர்கள் இங்கு உள்ள உறவினர்களுக்கு எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு இக்கணத்தில் எமது வைத்தியசாலை பணியில் உயிர் துறந்த எமது உறவுகளை நினைந்து அஞ்சலி செலுத்துவதைத்து நான் மிகவும் மன வேதனை அடைகின்றேன். இவர்கள் எமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து எமது சமூகத்தை காப்பாற்றியவர்கள். இவர்களை நாங்கள் காலத்தால் அழியாது நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் எமது அடுத்த சந்ததிக்கும். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இவர்களுடைய நினைவு இடத்தை மிகவும் நவீன முறையில் 3D ஸ்ட்ரக்சரில் உயிரிழப்பு புகைப்படத்தையும் எடுத்து போட்டு அஞ்சலி செலுத்தக்கூடியதாக இருக்கும். காலத்தால் அழியாத மாதிரி இந்த நிகழ்வு வந்து இந்த உத்தியோகத்தர்கள் செய்த சேவை மிகவும் பொன்னான சேவை. அது அந்த அவர்கள் தந்த ஊக்கம்தான் எங்களையும் இந்த மண்ணில் இருந்து தொடர்ந்து வேலை செய்துள்ளது. அந்த வகையில் மறுகணமும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அமைகின்றேன். நன்றி வணக்கம். உத்தியோகத்தர்கள் அவர்களும் கடமையிலே இருந்தார்கள். கடமையிலே இருந்த உத்தியோகத்தர்கள் இப்போதும் எமது வைத்தியசாலையிலும் ஓய்விலும் இருக்கின்றார்கள். ஆகவே அன்றைய துயர சம்பவங்களில் எமது வைத்தியசாலையில் பரிசார கடமை புரிந்து இப்போது ஓய்வு நிலையில் இருக்கும் திரு ஈழத்தமிழ்மணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த சாட்சியங்களுக்கு மத்தியிலே நாமும் ஒருவராக இங்கே இருக்கின்றோம். அந்த பெரும் துன்பத்தை அந்த தீபாவளி நன்னாளிலே, சைவ பெருமக்களுடைய அந்த திருநாளிலே, இந்த வைத்தியசாலையிலே புகுந்து செய்த அட்டூழியங்களை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். கண்ணாலே பார்த்தவர்கள் நாங்கள். இதிலே படுத்து உருண்டு வேதனையோடு இரத்தங்களோடு மரண வாசலிலே மரணத்தை தழுவிய அந்த உத்தியோகத்தர்கள், ஏனைய பொதுமக்கள் மத்தியிலே நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டவர்கள் நாங்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த இடத்திலே குருதி கொட்டிய இந்த இடத்திலே இந்த சிவர்கள் எல்லாம் சாட்சியாக நின்ற இந்த இடத்திலே நின்று நாங்கள் இந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இன்று நாங்கள் இருக்கின்றோம். உறவுகளே, வைத்தியத்திலே வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்களே, வைத்திய பணிப்பாளர் அவர்களே, நாங்கள் எல்லாம் என்று இந்த நிகழ்வை அஞ்சலித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் இதை கடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் மிகவும் அயராது இந்த நினைவேந்த நிகழ்வுகளை எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கின்றோம், பக்கம் பக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்திய இராணுவம் செய்த வடுவலை என்பது இங்கே குறிக்கப்படாதது மிகவும் ஒரு வேதனையான சம்பவமாகும். இது என்று பலர் கேட்பார்கள், இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது என்பதற்கு இங்கு பதில் இல்லாமல் இங்கே இருக்கின்றது. கால சூழ்நிலைகள், அச்சுறுத்தல்கள் இங்கே இருக்கின்றது என்பது 35 ஆண்டுகளாக எங்களுக்கு தெரியும். எப்படி எல்லாம் மறக்க முடியும் என்று நாங்களே இங்கு வந்து கூடியிருக்க முடியும். இதை மறந்து விட்டால் நீங்கள் நாங்கள் இங்கு வர வேண்டிய தேவையில்லையே, இந்த படங்களும் இங்கே தேவையில்லையே, நிலவஞ்சலி நிகழ்வுகளும் இங்கே தேவையில்லையே. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த 85ஆம் ஆண்டு இந்த கடமைக்கு வந்த பொழுது பொய்யாமணி என்கிற ஊழியர் கடமைக்கு வந்த பொழுது கோட்டையிலே இருந்த இராணுவம் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு, 9ஆம் விடுதியிலே அங்கே அதிகார வேளையிலே கோட்டையிலே இருந்த இராணுவம் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது தர்மபாலன் என்ற உத்தியோகத்தரோடு 9 நோயாளிகள் செத்த நிகழ்வு, அதைத் தொடர்ந்து கதிர்காமதாஸ் என்கிற
தாரியோபியோதர் தன்னுடைய இருப்பிடத்திலே இருந்து இங்கு வரும்பொழுது மாலை கடமைக்கு செல்விழுந்து அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வு. மருந்தசாலை இடம்பெயர வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்ட பொழுது நாங்கள் மானிப்பாய் வைத்தியசாலையிலே கடுமையாக இருந்தோம். அந்த நேரத்திலே 90 காலப்பகுதியிலே மீண்டும் இந்த வைத்தியசாலை திறம்பட இயங்கிக் கொண்டிருந்தது. நாங்கள் முழுமூச்சாக அன்றைய தலைமை நேரம் முழுமூச்சாக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த போர்க்காலத்திலே 8000 வடபகுதி மக்களை நான் இந்த வைத்தியத்துறையினர் காப்பாற்றி இருக்கின்றார்கள். 1987 ஆண்டு இதே நாள் 11:30 மணியளவிலே சாந்தி தியேட்டர் ஒழுங்கைகளால் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கோட்டடிகளாலே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தவர்கள் ஒரு கணம் யோசித்திருக்க வேண்டும், இது வைத்தியசாலை என்று தெரியவில்லையா? ஆங்கிலத்திலே சிங்களத்திலே தமிழிலே அங்கே விளம்பரம் போட்டிருந்தது. அதே நேரத்திலே அங்கே தமிழ் இராணுவமும் ஒரு சிலர் அங்கு இருந்திருந்தார்கள். ஆனால் வந்த வேகத்திலே ஊழியர்கள் உத்தியோகர்கள் என்று தெரிந்தும் அவ்வளவு பேரையும் மல 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 அன்று 18 மணித்தியாரத்துக்குள்ளேயே அந்த நரகாசுர வேட்டிலே அவர் நடத்தி முடித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, மேலே ஏறி சென்றார்கள். நாங்கள் இதிலே படுத்து கிடக்கின்றோம், இங்கே முனைகள் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. உடனே சில இராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள், கைக்கொண்டே இறந்து கொண்டார்கள். சில துப்பாக்கியால் சுட்டார்கள், இதிலே நின்றார்கள், இதுக்கு மேலே நின்றார்கள். இப்படி எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் 22 அதே கால வேளையிலே இங்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எல்லாம் அமைதியாகவே இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் சிவபாத சுந்தரம் வைத்திய நிபுணரையா அவர்கள் பின்பக்கமாக வருகின்றார்கள். இங்கே 2-3 தாதிய உத்தியோகர்கள் வெள்ளக்கொடியோடு செல்கின்றார்கள். ஐயா, அப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கின்றது, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியாத நிலையிலே வெள்ளக்கொடியோடு வருகின்றார்கள். அந்த வெள்ளக்கொடிக்கு கூட அங்கே மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. அன்று மாலை 4 அளவிலே ஒரு வைத்திய உத்தியோகர்களிடம் அதே இராணுவ உத்தியோகர் உயரதிகாரிகள் சென்று கதைத்து அதன் பின்னர் எல்லோரும் எழும்புங்கோ, எல்லோரும் இந்த இடத்தை விட்டு எழும்புங்கோ என்று கண்டிப்பான குரலிலே அந்த அம்மணி அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலும் இங்கே உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்தவர்களால் கூட எழும்ப முடியாத நிலை, இருக்கின்ற உயிர்களையும் நாங்கள் இழக்க வேண்டுமா என்ற ஒரு அபல நிலை, இரத்த வாடை, மரண வாசலிலே நாங்கள் மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே ஒருவாறு அவர்கள் எழும்பிய உடன் இதை எப்படி நடந்தது, இந்த சம்பவம் இந்த இடத்திலே நடக்கவில்லை என்பதை முற்று முழுதாக துடைத்தெடுப்பதற்காக, துடைத்து அழிப்பதற்காக, இந்த வடிவை இல்லாமல் செய்வதற்காக என்று இரத்த வங்கி இருக்கின்ற அந்த இடத்திலே பல நூற்றுக்கணக்கான தீராந்தியல் இருந்தது. அந்த தீராந்தியல் எல்லாம் இங்கு வந்தவர்கள், இங்கு உறவினர்கள், இந்த வேலை பணியாளர்கள், உத்தியோகர்கள் எல்லோரும் சேர்ந்து அடுக்கி எல்லாம் கும்பந்த கோவிந்தா என்று போட்டு எரித்து விட்டார்கள். அப்படி ஒரு சந்தோஷமான மகிழமான ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்திவிட்டு இது நடக்கவில்லை, இப்படி ஒரு நிகழ்வு இந்த வரலாற்றிலே இந்திய இராணுவம் செய்யவில்லை என்றதை அவர்கள் மூடி மறைத்தார்கள். என்றும் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த யாதனா வாய்ப்பு சாலையிலே நடந்து கொண்டிருந்த ஒரு மகா பெரிய சம்பவம் வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்தது. எத்தனை நூற்றாண்டு சென்றாலும் காலத்தால் அழியாத ஒரு சம்பவமாக இது இருக்கின்றது. நாங்கள் நேரே பார்த்தோம், நேரே கண்கடங்கினோம். நாங்கள் உயிரோடு இருந்தால் என்ன என்ற அளவுக்கு இந்த நிகழ்வு இந்த வைத்தியசாலையிலே எங்கெந்த காலப்பகுதியிலே நடந்து வருகி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வருடம் வருடம் இங்கே வைத்தியரையா அவர்கள் எல்லாம் சொன்னது போல உண்மைக்கு உண்மையாக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அந்த உறவுகள் என்றும் அந்த உறவுகள் அந்த உத்தியோகர்களுடைய ஆத்மா சாந்தியடையும். நிச்சயமாக அவர்கள் வாழ்கின்றார்கள். வாழ்கின்ற பொழுது இங்கே வைத்தியத்துறை மேலோங்கி நிற்கும் என்பதை புகழ்கொண்டு எனக்கும் சந்தர்ப்பம் தந்து வாய்ப்பளித்த நிர்வாகத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.